ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 3 தமிழும் சரஸ்வதியும் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்திரகலா கிட்ட வந்து கார்த்திக் கேட்குறாரு, நீங்கள் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லி தானே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு எப்போ உண்மை தெரியும் அப்படின்னே சந்திரகலா அப்படியே முழிச்சிட்டே நிற்கிறாங்க. உங்களுக்கு முன்னாடியே தெரியணும், நீங்கள் இதை ஃபஸ்ட்டே கேட்டிருக்கணும்ல, இப்போ வந்து இப்போ தான் எனக்கு தெரியும்னு சொன்னால் நம்புகிற மாதிரியாக இருக்குது. அப்போவே எனக்கு தெரியும், நீங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சந்திரகலா இல்லை அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் இதோடய நிப்பாட்டிக்கோங்க, நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை உங்களால் நிப்பாட்டவே முடியாது, உங்களால் எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு கார்த்திக் போயிடறாரு. அப்போ சந்திரகலா வந்து ஆதிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சரசுக்கு ஒரு பையன் கூட நிச்சயம் வரைக்கும் வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம்லாம் நின்றுச்சுல, அந்த பையன் வெளியில் வந்துட்டு அவன் நம்பர் என்கிட்ட இருக்குது, அவனை வந்து அவன்கிட்ட நான் சொல்கிற மாதிரி பேசுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை அப்படியே மியூட்டில் கட்டுறாங்க. அப்போ ஆதி கேட்குறாரு, அவன் வர்றதுனால கல்யாணத்தில் என்னமா பிரச்சனையாகும் அப்படின்னோடனே, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ அதை மட்டும் நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே என்னாகுதுன்னா, லிங்கத்தோட ரிலேஷன் ஒருத்தங்க வர்றாங்க, அவங்கள கோதைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போதே பக்கத்தில் கோதையோட யாரோ ஒருத்தங்க வர்றாங்கன்னு சொல்லி கோதை டக்குன்னு எதுவுமே சொல்லாமல் போயிருந்தாங்க. அப்போ லிங்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, அவங்க வந்து நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ உடனே சந்திரகலா வந்து இதுதான் நல்ல சிச்சுவேஷன் சொல்லிட்டு, கோதை அப்படி தான், அவளை புரிஞ்சிக்கவே முடியாது, நான் நிறைய பட்டுட்டேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், பார்த்துருந்துக்கோங்க அப்படின்னு ஏற்றி விடுறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் கோதையோட அண்ணி வந்து, ஐயோ என்ன கொண்டு வந்து இந்த வார்டில் போட்டாங்களே, யாராவது என்னை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்ருக்காங்க. அப்போ அந்த நர்ஸு வந்து, எங்கள் வார்டில் இருந்த ஒருத்தங்களை தூக்கி இங்கே போட்டிருக்கீங்கன்னு சொல்லி செக் பண்ணி, அது வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லி கோதையோட அண்ணியை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு, ஆனால் அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கணும், ஏன்னா அவங்க வார்டுக்குள்ளே வந்துட்டாங்கள, டெஸ்ட் எடுத்தால் தான் அவங்கள வெளியில் அனுப்ப முடியும் மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. இங்கே என்னாகுதுன்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க வந்து கோதையோட அண்ணன் இருக்காங்கள, அவங்கள கூட்டிகிட்டு போய் சரஸுக்கும் தமிழுக்கும் வந்து மோதிரம்லாம் மாற்றிவிட்டு குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு கிளம்பி போகிறாங்க. அதோடு இன்னொரு எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.